வெல்கம் டு சரிரைட்டோக் யூடியூப் சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவை யாரும் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த இஎம்ஐ மாரட்டோரியம் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் சொல்லிட்டு தொடர்ந்து வந்து இந்த விஷயங்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக, கிட்டத்தட்ட 1 வருடங்களாக போயிட்டே இருக்குது. இது தீர்வு கிடைக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே இஎம்ஐ மாரட்டோரியம் சொல்லிட்டு நம்மளுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. அது பத்தலன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து கேஸ் போட்டிருந்தாலும் அவங்க வந்து கொடுக்க முடியாத மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங்கிறதே வந்து எந்த விதத்தில் வந்து மக்களுக்கு பயன்பெறுன்றது தெரியலைங்க. ஏன்னா வந்து ஒரு 1 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது நீங்கள் வந்து 1,30,000 ரூபா ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 ரூபா வந்து இஎம்ஐ இருக்குது, ஒரு 30 மந்த்ஸ் டென்யூர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5,000 ரூபா இஎம்ஐ 30 மந்த்ஸுன்றதை 40 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றிடுறாங்க. கேட்கும் பொழுது இது இன்ட்ரெஸ்ட் பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டு நான் சொல்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதை விட அதிகமாக தான் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்ளை பண்ணவும் சார்ஜ் பண்ணியிருக்கிறதா பெரும்பாலான கஸ்டமர்ஸ் வந்து வாடிக்கையாளர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க, சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஏன் இதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, லோன் ரீஸ்ட்ரக்சருன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கேட்கும் பொழுது என்னோடய தனிப்பட்ட கருத்து, இப்போதைக்கு இந்த பிரச்சனை தப்பிக்கணும் அப்படின்னா அந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்ளை பண்ணாதீங்கன்றது ஒரு தனிப்பட்ட கருத்துங்க. இப்போ இந்த விஷயத்தை ஏன் பேச வந்திருக்கோம்னா, திமுக தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆறுதல் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் August 30 அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து மு க தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கிகளில் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் பெற்ற கடனுக்கான தவணை தொகையை செலுத்தும் கால அவகாசம் August 31 மேல் நீட்டிக்கப்படாது என்று ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவித்ததாக வரும் செய்திகள், கொரோனா பேரிடரால் வேலை இழந்து சம்பள குறைப்புக்கு உள்ளாகியுள்ளோருக்கும் தொழில் முடங்கி போயிருக்கும் நிறுவனங்களுக்கும் குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். கொரோனாவால் இந்திய பொருளாதாரம் நொறுங்கி போன நிலையில் இருக்கிறது. தடுக்க முடியாமல் கொரோனா பரவல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கொரோனாவுடனான போராட்டம் தீவிரமாக இருக்கிறது என்றெல்லாம் ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைகள் வகுக்கும் குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் பேசியிருப்பது ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருக்கும் சக்திகாந்த் தாஸ் தான் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவின் தாக்கம் எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறது, தனிநபர் வருமானம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தும், கடன் தவணைகள் திருப்பிச் செலுத்தும் சலுகை நீட்டிக்கப்படாது என்ற செய்திகள் வருவதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல என்று திமுக தலைவர் தெரிவித்துள்ளார். வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தும் பழக்கம் வாடிக்கையாளர்களுக்கு மறந்து போகும், வங்கிகளின் நிதி நிலைமையையும் பாதிக்கும் என்றெல்லாம் இட்டுக்கட்டிய காரணங்களை தேடி தேடிச் சொல்வது பேரிடர் கால நிர்வாகத்தில் ஏற்றுக்கொள்ள இயலாதவை என்று மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதே தனிநபர்கள் நிறுவனங்கள் பேரிடருக்கு முன்னர் முறையாக தவணை தொகைகளை திருப்பிச் செலுத்தி வந்ததை ஏனோ ரிசர்வ் வங்கியும் மற்ற வங்கிகளும் மறந்துவிட்டு கால அவகாசம் நீட்டிக்கக்கூடாது என்ற பிரச்சாரத்தை துவங்கியிருப்பது வாடிக்கையாளர் விரோத மனப்பான்மையின் உச்சகட்டமாக தெரிகிறது என்றும், வாடிக்கையாளர்களுக்கு முதல் சேவை என்ற இலக்கணத்திற்கும் விரோதமானது, வேலையில்லாமல் வீட்டில் முடங்கி கிடப்போரின் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வாடிக்கையாளர்கள் குறித்த நேரத்தில் தவணை தொகை செலுத்திய போது மகிழ்ந்த வங்கிகள் இப்போது பேரிடர் காலத்தில் அவர்களை வாட்டி வதைக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமும் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இவர் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. வந்த உடனே இந்த விஷயங்களை வந்து புஷ் பண்ணுவாரா, மேலிடத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுப்பாரா, இல்லை ஆர்பிஐக்கு அழுத்தம் கொடுப்பாரான்னு பொறுத்திருந்தாங்க. பார்த்தாலும் இவர் மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் அன்னைக்கு பேசியிருந்தார் ஆட்சியில் இல்லாத நேரத்தில். இப்போ ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த செயலை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வேளை செய்கிறதுக்கு உன்னால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல் லாக்டவுன் வந்து பேன் இண்டியா முழுதும் போடுற மாதிரி இருக்குது. அப்படி போட்டாங்கன்னா ஆர்பிஐக்கு இஎம்ஐ மாரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் போடுறது தவிர்த்து வேறு வழி கிடையாது. இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கு லோன் தரப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதிகாரப்பூர்வமான டீட்டெயில்டு ரிப்போர்ட் இன்னும் வரலைங்க. வந்த உடனே கண்டிப்பாக சொல்கிறேன். வேறு எதுவும் அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவரை உங்களுக்கு வெளியே வருது மருது ஆஜிஷ். நன்றி.